அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்சி மேக்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி புறப்பொருள் இலக்கணம் தமிழில் புறப்பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அகப்பொருள் இலக்கணம் பார்த்துட்டோம். இப்போ புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது என்ன? புறம் சார்ந்தவற்றை கூறுவது தான் புறப்பொருள் இலக்கணம். இப்போ தமிழில் தோன்றிய முதல் புறநூல் எதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பன்னிரு படலம். இது வந்து புறத்திணைக்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த பன்னிரு படலம். இந்த பன்னிரு படலத்தை யார் எழுதினாங்கன்னு பார்த்துட்டோம்னா அகத்தியரோட மாணவர்கள் 12 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படலமாக 12 இதை எழுதியிருக்காங்க. பன்னிரு படலம் அதை தொகுத்தவர் யாருன்னா அகத்தியர் தொகுத்தாரு. இந்த பன்னிரு படலத்தை அடிப்படையாக வச்சு தான் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறத எழுதினாங்க. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்துட்டோம்னா ஐயனார் இதனார். இப்போ புறத்திணைகள் 12 பார்த்தோம். அதே மாதிரி அகத்திணைகள் 7. அகத்திணை என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த எழுந்து அகத்திணைன்னு சொல்லுவோம். இப்போ புறத்திணை 12 என்னென்னு பார்க்கலாம். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, இந்த 8 வந்து இப்படி படிச்சுக்கோங்க. வெச்சினா கரந்தை, வஞ்சினா காஞ்சி, நொச்சினா உளிஞ்சை, தும்பைனா வாகை. இப்படி 8 இப்படி பேர் பேராக படிச்சுக்கோங்க. இந்த 4 ஒவ்வொன்றுக்கும் ஆப்போசிட்டாக வரும். அடுத்தது மீதி 4 ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்தது பாடான் திணை 9, 10 பார்த்துட்டோம் அப்படின்னா இது எல்லாருக்கும் காமனாக இருக்கிற சொல்கிறங்காட்டி அது பொதுவியல் திணையமும். 11, 12 நம்ம அகத்திணையில் படித்த அதே 2 தான், கைக்கிளையும் பெருந்திணையும். ஓகே, இப்போ வெச்சினா என்ன? இப்போ இந்த 2 ஆப்போசிட்னு சொன்னோமா, அதாவது 2 வெச்சினா கரந்தை, வஞ்சினா காஞ்சி, நொச்சினா ஒழிஞ்சை, தும்பைனா வாகை. இப்போ வாங்க ஒவ்வொன்றுக்கும் எப்படி பார்க்கலாம். வெச்சி கரந்தை இந்த 2 ஆப்போசிட்னு சொல்லியிருக்கோமா. இப்போ வெச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பசு கூட்டத்தை கவர்தல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஒருத்தர் கவர்ந்துட்டு போனாங்க அப்படின்னா நாம் அதையே மீட்டுட்டு வரணும். இது தான் ஆ நிறை கவர்தல், ஆ நிறை மீட்டல். ஆ அப்படின்னா தமிழில் மீனிங் என்ன அப்படின்னா பசுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் செல்வம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எதை செல்வமாக ஃபஸ்ட்டு நினச்சாங்க அப்படின்னா பசுக்களை தான் வந்து செல்வமாக நினச்சாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பசுவை கவர்ந்துட்டு போகிறாங்க. ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அங்கிரு அந்த நாட்டில் இருக்கிற பசுக்களை கவர்ந்துட்டு வர்றது, அதுதான் ஆநிறை கவர்தல். அப்போ ஆப்போசிட் என்ன இருக்கும்? கவர்ந்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த ஆநிறையை மீட்டும். அப்போ பசு கூட்டத்தை மீட்டல், ஆனா பசு அப்போ பசுக்களை கவர்தல், பசு கூட்டங்களை மீட்டல், வெச்சி கரந்தை. அதுக்கடுத்தது என்ன படுத்தோம்? வஞ்சியும் காஞ்சியும். இப்போ வஞ்சி அப்படின்னா என்னென்னா மண். இப்போ வந்து நம்ம பசுக்களை செல்வமாக மதிச்சோமோ அப்போ அந்த பசுக்களுக்கு அடுத்த செல்வம் என்னது? மண், அதாவது சொத்து. அந்த அந்த இடம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது வஞ்சகம் பண்ணி இது பண்ணுறதுங்காட்டி அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ போருக்கு வர்றாங்க அப்படின்னா நாம் அவங்களை எழுதுட்டு போரிடுவோம், அதுதான் மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல். காஞ்சி அப்படின்னா எதிர்த்து போரிடல். இதுவே இப்போ இது வந்து 10th வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே 11th 12th இல்லை டெக்ட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும், டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்கணும்னு நினச்சாங்கல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. வட்கார் மேல் செல்லுவது, மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல் பதிலாக வஞ்சிங்கிறத வட்கார் மேல் செல்லுவது வஞ்சி, உட்காது எதிரோன்றல் காஞ்சி அப்படின்னு படிப்போம். அடுத்தது இப்போ 2 பேர் பார்த்துட்டோம். 3வது நொச்சி உளிஞ்சை. நொச்சி அப்படின்னா என்னென்னா மதிலை காத்தல். இப்போ நொச்சி செடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நொச்சி மரம் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக வரும். இப்போ மதில் கிட்ட அதை வச்சிருக்கிறப்ப நம்ம மதிலெல்லாம் தெரியாமல் நம்ம மதில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நொச்சி அப்படின்னா மதிலை காத்தல். மதிலுக்கு வந்து எயில் அப்படிங்கிறதும் தமிழ் பொருள். ஸோ எயில் காத்தல் அப்படிங்கிறது ஹையர் கிளாஸஸில் இருக்கும். நொச்சி அப்படின்னா மதிலை காத்தல். இல்லை இது வந்து சின்ன கிளாஸஸில் வரும்போது மதில்னு கொடுத்துருப்பாங்க டைரெக்டாக. இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா எயில் காத்தல். இல்லை புரிசை அப்படின்னாலும் என்னென்னா மதிலுங்கிறது தான் மீனிங். இப்போ நொச்சி நம்ம 2 ஆப்போசிட் சொல்லியிருக்கோமா. இப்போ மதிலை காத்தல் அப்படின்னா அப்போ அவங்க மதிலை வந்து என்ன பண்ணுவாங்க? கைப்பற்றிடுவாங்க. மதிலை கைப்பற்றுதல் அப்போ எயில் வளைத்தல். உளிஞ்சை அப்படிங்கிறது மதிலை கைப்பற்றுதல் அல்லது எயில் வளைத்தல். அடுத்தது என்னது? அடுத்த கடைசி 2 பேர் தும்பை வாகை. தும்பை அப்படின்னா இப்போ இதுவரைக்கும் வீரர்கள் எல்லாம் போய் ஒவ்வொன்றா பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு வராங்க, அப்புறம் மண் ஆசை காரணமாக போருக்கு போகிறாங்க, அப்புறம் மதிலை காக்குறாங்க. இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இரு பெரும் வேந்தரும் அதிர பொறுவது
தும்பை. ரெண்டு வேந்தர்களும் இரு நாட்டு அரசர்களும் சேர்ந்து போரிடுறது தான் என்னன்னா தும்பை. அப்ப போரிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வெற்றி பெறணும், அப்ப வெற்றி வாகை சுடுவாங்க. வெற்றி பெற்றாங்க அப்படின்னா வெற்றி வாகை சுடுவாங்க, அதுதான் வாகை. வாகை திணை அப்படிங்கிறது என்ன, வெற்றி பெறுதல். இப்ப மிக்கார் செருவென்றது வாகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப இந்த எட்டையுமே நீங்க பேர் பேரா படிச்சுக்கோங்க. அப்ப நாலு படிச்சா போதும், மீதி நாலு அப்படியே ஆப்போசிட்டா எழுதுறோம். அப்ப வெற்றினா ஆநிறை கவர்தல், வஞ்சி அப்படின்னா போ அண்ணாசை காரணமாக போருக்கு போகிறது, நொச்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா மதிலை காக்கணும். அப்போ என்ன பண்ணும், கரந்தைனா ஆநிறை மீட்டல், நொச்சி சாரி காஞ்சி அப்படின்னா எதிர்த்து போரிடணும், உளிஞ்சைனா மதிலை கைப்பற்றுதல், எயில் வளைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். அடுத்தது பாருங்க, ஒன்பதாவது என்னன்னா பாடான் திணை. அதாவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, இதை பிரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கலாம். அப்போ பாடுவதற்கு தகுதியுடைய ஆண் மகனுடைய கல்வி, செல்வம், வீரம், புகழ் கருணை இதையெல்லாம் பற்றி சொல்றது தான், இதை பற்றியெல்லாம் புகழ்வது தான் என்ன பாடான் திணை. பாடக்கூடி தகுதியுடைய ஆண் மகனை பற்றி கூறுவது பாடான் திணை. அதுக்கடுத்தது பொதுவியல். பொதுவியல் திணை அப்படிங்கிறது என்னென்னா, இதிலிருந்து வெற்றியிலிருந்து பாடான் திணை வரைக்கும் கூறாது விடுத்த பொதுவான செய்திகள் எல்லாம் சொல்கிறது தான் என்னென்னா பொதுவியல் திணை. இது இந்த பேர்லேருந்தே வச்சுக்கலாம், பாடான் திணையும் பேர்லேருந்தே வச்சுக்கலாம். பாடு ஆண், பாடுவதற்கு தகுதியுடைய ஆணை பற்றி சொல்வது பொதுவியல்கள். பொதுவான இதுவரைக்கும் சொல்லாத செய்திகள் கூறாது விடுத்த பொதுவான செய்திகளை பற்றி சொல்வது பொதுவியல் திணை. கைக்கிளை பெருந்திணை அப்படிங்கிறது, ஒரு கைக்கிளைனா பொருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். இந்த ரெண்டுமே, இந்த கைக்கிளையும் பெருந்திணையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அகத்திணையிலையும் வரும், புறத்திணையிலையும் வரும். அப்போ இது க்வெஸ்சன் எப்படி கேட்கலாம், இரு திணைகளுக்கு அகத்திணை புறத்திணை ரெண்டு திணைகளுக்கும் பொதுவான திணை எதுன்னு கேட்டாங்கன்னா கைக்கிளையும் பெருந்திணையும். இல்லை எத்தனை திணைகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு திணை இருக்குது அப்படின்னு போடலாம். அதுக்கடுத்தது இப்போ இந்த வெற்றியிலிருந்து வாகை வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா, வெற்றியிலிருந்து வாகை வரைக்கும் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு இந்த ஆநிறை கவரும்போது இது வெற்றி பூவை சூடி போருக்கு போவாங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த பூவை, வெற்றிப்பூ, கரந்தைப்பூ, வஞ்சிப்பூ, காஞ்சிப்பூ, நொச்சிப்பூ, உளிஞ்சைப்பூ, தும்பைப்பூ, வாகைப்பூ, இந்த பூக்களை சூடிட்டு தான் அந்த இதுக்கு போவாங்க. பசுவை கவரக்கோ இல்லை பசுவை மீட்டுட்டு வர்றதுக்கோ, மண் காரணமாக போருக்கு செல்வது, அந்த போரை எதிர்த்து போரிடுறது, மதிலை காக்கிறது, மதிலை கைப்பற்றுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்தந்த பூவை சூடிட்டு போவோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.